காலை வணக்கம். இந்த கொஞ்ச நாட்களாகவே கொஞ்ச நாளாக பல வருடங்களாக இந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷனை வந்து மக்களும் விரும்புகிறாங்க, அது நீதிமன்றங்களும் அதை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அதுக்குன்னு சில அந்த லீகல் அத்தாரிட்டி, மீடியேஷன் சென்டர், ஆர்பிட்ரேஷன், கன்சிலேஷன் சென்டர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. சரி, இந்த நம்ம கிளைண்ட்டுங்க கூட நம்மகிட்ட வரும்போது இது எப்படியாவது எனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறப்போ அதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் முடியும். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்னா ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், லோக் அதாலத், கன்சிலேஷன், அப்புறம் வந்து பெர்மனெண்ட் லோக் அதாலத். இது இல்லாமல் ஃபேமிலி கோர்ட்டில் கவுன்சிலிங்னு ஒன்று சொல்லுவாங்க. பட் கவுன்சிலிங்கனுக்கும் மீடியேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் வந்து அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகளை கலைத்து அவளை வந்து மன ரீதியான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லி அவங்கள வந்து மனப்பக்குவப்படுத்தி மீண்டும் வாழ செய்வதற்கு தான் கவுன்சிலிங். மீடியேஷன்னா என்ன? அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்றத அது தீர்வு பண்ணி அது மூலமாக நீதிமன்றத்தில் உத்தரவு பெறுறதுக்கான அதுதான் இருக்குது. மற்றதெல்லாம் அப்படி தான் ஆர்பிட்ரேஷனு, கன்சிலேஷன்ன்றது என்னென்னா நீதிமன்றங்களின் உதவி இல்லாமையாவே தனிப்பட்ட நிபுணர்கள் மூலமாக ரெண்டு தரப்பினரும் தங்களுடைய வாதங்களை வச்சு கடைசியாக ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு தான் கன்சிலேஷன். அது 72 ஆஃப் த ஆர்பிட்ரேட் கன்சிலேஷன் ஆக்ட். அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, ஒரு அருமையான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்னென்னா, இந்த ஆர்பிட்ரேஷனில் லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா வருது, அந்த லிமிட்டேஷன் ஆக்டு வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லா வழக்குகளையும் வந்து உதவி செய்யுதுன்றது ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக 137 லிமிட்டேஷன் ஆக்டை, அந்த ஒரு ப்ரொவிஷன், அதாவது 3 வருஷம் வென் ரைட் டு அக்யூர் கமன்சஸ், அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நிறைய இந்த லிமிட்டேஷனை நம்ம கெயின் ஓவர் பண்ணலாம், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக டிராஃப்டிங் பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து இது ஆர்பிட்ரேஷன் ஜட்ஜ்மெண்ட் தானேன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணாமல் இதை முழுசாக நிறைய உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்பு இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டு பேசியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து சிவில் கேசஸ் ஆர்பிட்ரேஷனில் டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தீர்ப்பு ரொம்ப ஒரு ஏஆர் 2021-28-49 பாரத் சஞ்சார் நிகம், அப்புறம் நார்டல் நெட்வொர்க் ஆஃப் இந்தியா, இந்த கேஸில் வந்து லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து எப்போ எங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்றதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 1996 ஆக்டு இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 8 பிரகாரம் டிஸ்பியூட் ஆர்பிட்ரேஷன் ரெஃபர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷனர் சப்ஸ்டன்ஸுக்கு முன்னாடி அதை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9(2)ல் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தால் அது வந்து 90 நாட்களுக்குள்ள ப்ரொசீடிங்ஸை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு. 13(13)ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆர்பிட்ரேட்டருடைய நியமனத்தை சேலஞ்ச் பண்ணால் 15 நாட்களுக்குள்ள அதை சேலஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா எந்த பிரச்சனையால் அந்த ஆர்பிட்ரு வேணான்னு சொல்கிறீங்களோ அந்த தேதியிலேருந்து 15 நாளுக்குள்ளே பண்ணணும். 16(2) என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வரத்துக்கு முன்னாடியே அந்த ஆர்பிட்ரர் ட்ரிபியூனலுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்றதை ரேஸ் பண்ணணும். 34(3) அது 120 நாளுக்குள்ளே போடணும். இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் அது கமர்ஷியல் கோர்ட் ஆக்டில் கூட அந்த ஆர்பிட்ரேஷனை அப்பீல் வந்து கமர்ஷியல் கோர்ட் ஆக்டில் தான் வரணும்னு சொல்லிட்டு அது வேறு அதில் பண்ணியிருக்காங்க. நிறைய செக்ஷன் 43 ஆஃப் லிமிட்டேஷன் ஆக்டு, கடைசியாக தான் 137 லிமிட்டேஷன் ஆக்டை இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா தான், நான் நிறைய இது இப்போ சம்மந்தமாக நிறைய தீர்ப்புகள் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. சரி, அடுத்தது வந்து இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம் வந்து மிக சிறப்பு வாய்ந்த மாதம், நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் திருப்பங்களை தரக்கூடிய மாதம். ஆடி மாதத்தில் அல்லல் பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த மாதங்கள் வந்து ஆண்டு மாதம் துவக்கம் நாள் ஜனவரி 1 நமக்கு ஏப்ரல் 14
அப்புறம் ஜெயினுக்கெல்லாம் தீபாவளி, தீபாவளி தான் கமெண்ட்ஸ் பண்ணிட்டாப்பு புது வருடம் இதெல்லாம். அப்புறம் இன்றைக்கி கேரளாவில் இருக்க அவங்களுக்கு ஒன்றாந்தேதி, முகமதியர்களுக்கு மொஹரம் ஒன்று தான் அது. இதெல்லாம் காரணம் என்னென்னா, இதுக்கு எல்லா காரணமே வந்து அட்சரேக தீர்க்க ரேகையில் சூரியன் பிரவேசிக்கின்ற நேரங்களை வச்சு தான், அந்தந்த இடம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வச்சு தான் இது ஆரம்பிக்குது. ரோமானிய காலத்தில் தான் வந்து அவங்க வந்து பெரிய பேரரசு இருந்தாங்க, ஐரோப்பிய பல்வேறு நாடுகளை ஆக்கிரமித்து உலகத்தின் 20% மேலே அவங்க ஆட்சி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய அந்த மலைகள் மேல் இருக்கிறது வசதிகள் இருந்தனால இந்த கிரகங்களினுடைய சுற்று அமைப்பு, நட்சத்திரங்களுடைய அமைப்பு இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்து, அதில் அவங்க வந்து இந்த ஜோதிட கலையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆரம்பத்தில் இந்த ஜோதிட கலை வந்து அவங்களுக்கு என்ன ஆறிடம் சொல்கிறது எதுக்குன்னா, பூமியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நிலநடுக்கம் எப்போ ஏற்படும், அப்புறம் மழை புயல் எப்போ வரும், இதெல்லாம் இல்லாமல் அவங்க சில அதிசய அமைப்புகள், நட்சத்திரங்களோ இல்லை இந்த கிரகங்களோ அவங்களுடைய கூட்டு சேர்க்கை இவளை வச்சு அந்த அரசாங்கத்தினுடைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அரசர் வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்கா, கொலை செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னா அவங்க ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நமக்கு இப்போ இருக்கிற அந்த ஜாதிடமெல்லாம் அப்போ கிடையாது. ஆனால் ஒரு பேரரசர் வந்து எந்த ஜோதிடருடைய உதவியோடு பேரரசரானாரோ அவர் என்ன பண்ணார், இந்த ஜோதிடர்களை உள்ள வல்லமைப்படுத்தவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஜோதிடரும் ரோமானிய நாட்டை விட்டு துரத்தி விட்டார். அவங்கெல்லாம் அதுக்கப்புறம்தான் ஈரோப்பு இதெல்லாம் மத்திய ஆசியெல்லாம் கிளம்பி அங்கங்கே ஜோதிடத்தை பரப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து இந்த ரோமானிய பேரரசை விட நமக்கு தொன்மையான நாகரிகம் இருந்திருக்கு. நம்மளால் வந்து நம்மளால் இறைவனால் வழங்கப்பட்டதாக சொல்கிற வேதங்கள் மூலமாக இந்த அனைத்து கிரகங்கள் நட்சத்திரங்களுடைய அமைப்புகள்லாம் போட்டு அன்றைய தேதியிலிருந்து பல ஆண்டு காலமாக வந்து சூரியன் எத்தனை மணிக்கு எந்த இடத்துல உதிக்கும், எந்த அட்சரேகையில் உதிக்கும், இது எல்லாமே நம்மளால் தெள்ளந்தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஜோதிட வல்லுநர்கள் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த உலகம் வந்து அதை வந்து சூரியனை சுற்றி வருகிற அந்த பாதை வந்து 360 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 320 பாகங்கள் 360 பாகங்களை வந்து 12 பிரிவாக மறுபடியும் பிரிக்கிறாங்க. அந்த 12 பிரிவில் இருக்கிற நட்சத்திரங்களுடைய உருவ அமைப்புகளை வச்சு தான் அது மேஷராசி, ரிஷபராசி, மிதுனராசி, கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, துளாராசி, ரிச்சிகராசி, அதுக்கப்புறம் தனுர் ராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசின்னு அந்த அமைப்புகளை வச்சு தான் அதை வந்து இது கொஞ்சம் வச்சாங்க. இதில் என்னென்னா, சில இடங்கள் சில நேரங்களில் இந்த நட்சத்திர அமைப்புகள் வந்து அடுத்த ராசிகளுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு கூட அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையும், அது வந்து அஸ்ட்ரானமிக்கலி இட் இஸ் கரெக்ட். அதில் இந்த கிரகங்களுடைய சுழற்சி, இது ஒரு ஒரு கிரகமும் மறுபடியும் சூரியனை சுற்றி சுற்றி வருது இல்லை, அதில் வச்சு தான் இந்த ராசிங்களுடைய பலன்கள் சொல்கிறதுலாம் ஏதோ அவங்க அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் விடுங்க, அது நமக்கு என்ன. ஆக இந்த ஆவணி மாதம் வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ மகாகிருஷ்ண ஜெயந்தி பிறந்த தினம், ஜென்ம அஷ்டம், கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்னன்னா, கிருஷ்ண ஜெயந்தி என்னன்னா, அஷ்டமி திதியில் வர்றது கோகுலாஷ்டமி, ரோகிணி நட்சத்திரத்தில் வந்தால் அது கிருஷ்ண ஜெயந்தி. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருது வளர்ப்பிறை நான்காவது நாள் அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. இப்படி இந்த அப்புறம் காயத்ரி ஆவணியாகட்டும், நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்தில் சீரும் சிறப்புமாக வர இருக்கிறது. ஆகவே இந்த எல்லா ராசிகளுக்குமே இந்த மாதம் வந்து அதிக அளவு தொல்லையோ தொந்தரவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதனால் சோர்வு அடைஞ்சவங்கெல்லாம் நிமிர்ந்து நில்லுங்க. ஆனாலும் கொஞ்சம் கொரோனாவுடைய பாதிப்புலேருந்து தவிர்ப்பதற்காக வீட்டிலேயே இருங்க, முடிஞ்ச வரைக்கும் வெளியில் செல்வதை தவிருங்க. ஹைகோர்ட்டில் கூட சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. என்ன
என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன், அதெல்லாம் சொன்னால் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சால் ரைட், காலை வணக்கம்.